Hi friends, welcome to Vidya's Paradise. இன்னைக்கு வீடியோல கல்யாண வீடுகள பண்ணக்கூடிய தக்காளி பருப்பு கூட்டு எப்படி பண்ணலாங்கறத தான் பார்க்க போறோம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாங்க. எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். இது பண்றது ரொம்பவே ஈஸி. இது எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தக்காளி கூட்டு பண்ணுறதுக்கு நான் இங்கே பாசிப்பருப்பு தான் யூஸ் பண்ண போகிறேன். பாசிப்பருப்பில் பண்ணால் தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஊற வச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். அடுத்து இதில் ஒரு மூணு பெரிய தக்காளியை மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், லாஸ்ட்டாக 2 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். அரை கப் பாசிப்பருப்புக்கு 3-4 தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் எவ்வளோ தக்காளி சேர்த்தாலுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை மூடியால் மூடி ஒரு 5-6 விசில் வரைக்கும் விடலாம். நான் மொத்தமாக 6 விசில் வரைக்கும் விட்டேன். இது நல்லா கேஸ் எல்லாம் இப்போ இறங்கிருச்சு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். தக்காளியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த கூட்டு ரெசிபிக்கு பருப்பு வந்து ரொம்பவே மசிஞ்சிடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் பருப்பருப்பாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வேக வச்சுக்கணும். அடுத்த ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கணும். அடுத்த 1 டீஸ்பூன் சீரகம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணால் ஒரு 10 பல்பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இதோடையே ஒரு 4-5 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கணும். வதக்கியாச்சு. இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் வதக்கிக்கிட்டால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி சேர்த்தோம்ல, அந்த டைம் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறம் கூட்டு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 கப் வரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். அப்போ தான் கூட்டு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். திருப்பியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்தாச்சு. இதை மூடியால் மூடி ஃப்ளேமை லோ டு மீடியமாக வச்சு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வைக்கலாம். 3 நிமிஷம் ஆகிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். அவ்வளோதான், பருப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். எப்போவுமே கொத்தமல்லி இலை சேர்க்குறீங்கன்னா லாஸ்ட்டாக ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கொத்தமல்லி இலையோட டேஸ்ட் வந்து அந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான் நம்ம சூப்பரான கல்யாண வீட்டில் பண்ணக்கூடிய தக்காளி பருப்பு கூட்டு ரெடி. இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வேறு எந்த பருப்பில் பண்ணாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. பாசிப்பருப்பில் பண்ணால் தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷனை வித்யா என் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் உங்கள் வித்யா.